தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி கொடியை கூட ஏற்ற விடாமல் தமிழக காவல்துறை திமுகவின் ஏவல்துறையாக மாறி மிகப்பெரிய அராஜகங்களை கட்டமைத்து வைத்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சியினுடைய கொடியை பார்த்து ஆளுகிற அரசு பயந்து நடுங்கி அஞ்சி காவல்துறையை ஏவி விடுகிற கொடுமை வரலாற்றில் இப்போதான் நடக்குது. தமிழக வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. தமிழகத்தில் எல்லா கட்சி கொடிகளும் எப்பொழுதும் பறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு கொண்டே தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது எவ்வளோதான் சித்தாந்த ரீதியான எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட, ஆனால் இன்றைக்கி வரலாற்றில் ஒரு புதுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி கொடியை பார்த்து திமுகவும் ஸ்டாலினும் இன்னவிற திமுககாரர்களும் தமிழக அரசாங்கமும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பட்டுக்கோட்டை பகுதியில் ஒரு 60-70 கொடிகளை ஒரே நாளில் ஏற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன். மாவட்ட தலைவர் ஜெய் சதீஷ் மற்றும் மண்டல தலைவர் கலையரசன் அவர்களோடு முதல் கொடியை ஏற்றுவதற்காக நாங்கள் சென்றபோது, அதுவும் வந்து அது பொதுவாக எல்லா கட்சி கொடியும் பறக்கிற ஒரு இடம், அது நாங்கள் வந்து ஊரில் இல்லாத கட்சி கொடி இல்லாத ஒரு இடத்துல வந்து பாஜகவுடைய கொடியை வந்து நட்டு ஏற்றலை. ஒரு பொது இடத்துல எல்லா கட்சி கொடியும் இருக்குது, அந்த இடத்துல எங்களுடைய கட்சி கொடியை நாங்கள் ஏற்றும் போது மதுக்கூரில் ஆலத்தூரில் மதுக்கூர் பகுதியில் ஆலத்தூரில் எங்களுடைய கட்சி கொடியை நாங்கள் ஏற்றும் போது காவல்துறையை சார்ந்தவர்கள் எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, பாஜக கொடியை மட்டும் ஏற்ற விடக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எங்களுக்கு ஆணையிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை வந்து தடுக்கிறாங்க. எங்களுடைய ஜனநாயக உரிமை, நாங்கள் ஒரு பாரத தேசம் இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய கொடியை ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி அதை கண்டித்து நாங்கள் சாலை மறியலில் ஈடுபட்டோம். எங்களை கைது செய்து காவல்துறை இப்பொழுது அடைத்து வைத்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் பல இடங்களில் இதுபோன்று பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் தங்களுடைய பாஜக கொடியை ஏற்றதுக்காக இந்த மாதிரி கைது செய்யப்பட்டு பல இடங்களிலும் அடைத்து வைத்திருப்பதாக நாங்கள் அறிகிறோம். தமிழகத்தில் தீவிரவாதம் அதிகரித்திருக்கிறது. கோவை குண்டுவெடிப்பில் அது சம்பந்தமாக கைதான தீவிரவாதி சொல்கிறாரு, நாங்கள் சத்தியமங்கலம் காட்டு பகுதியில் தீவிரவாத ஆயுத பயிற்சி எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இத்ரீஸ் வாக்குமூலம் கொடுக்குறாரு. கவர்னர் மாளிகை ஹை செக்யூரிட்டி ஜோனில் ஒருத்தர் பெட்ரோல் கொண்டு போனார். தமிழகம் முழுவதும் கஞ்சா அதிகரித்திருக்கிறது. கள்ளச்சாராயத்தால் மரக்காலத்தில் யாரும் 26 பேர் செத்து போயிருக்காங்க. விஏஓ ஆஃபீஸ்க்குள்ளே பூந்து விஏஓ வெட்டப்படுறாரு. கஞ்சா பரவலை தடுப்பதற்காக கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒருத்தர் ஹோட்டல் முதலாளி தூத்துக்குடியில் வெட்டப்படுறாரு. எல்லாத்துக்கும் மேலே நேற்றைய தினம் பெரம்பலூர் மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளே திமுக குண்டர்கள் 100 பேர் சேர்ந்து அரசு அதிகாரிகள் முன்னிலையிலேயே பாரதிய ஜனதா கட்சியில் டெண்டர் அப்ளிகேஷன் போட வந்த எங்களுடைய பாஜக ஊராட்சி மன்ற தலைவரை தாக்கியிருக்கிறாங்க, கூட வந்தவங்களை தாக்கியிருக்கிறாங்க, அதிகாரிகளை பிடிச்சி தள்ளிடுறாங்க, கலெக்டரை பிடிச்சி தள்ளிடுறாங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய அராஜகத்தை நிகழ்த்தக்கூடிய அளவில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்கிறது. இதெல்லாம் காவல்துறை பார்க்காது, இதை பற்றிலாம் காவல்துறை கவலைப்படாது. கஞ்சா வெடிகுண்டு பட்டப்பகல் படுகொலைகள் கற்பழிப்புகள் எதை பற்றியும் தமிழ்நாடு காவல்துறைக்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. தமிழ்நாடு காவல்துறையோட வேலை என்னென்னா, பாஜககாரன் எங்கேயாவது போய் கொடியேற்றினா அதை பிடிக்கணும், பாஜக கொடியை பறக்கூடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு தமிழகத்தில் தமிழக காவல்துறையை ஏவி விட்டு திமுக அரசு, ஸ்டாலின் அரசு, இந்த விடிய அரசு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தடுக்கிறதுனாலதான் பாஜக கொடி பறக்கிறத தடுத்து நிறுத்திட முடியாது. தமிழகத்தின் மக்கள் மனங்களிலேயே பாஜக கொடி பறக்க ஆரம்பித்து விட்டது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தடுத்தாலும் பாஜகவினுடைய தொண்டர்களின் வீரியத்தை உங்களால் குறைக்க முடியாது. இனிமேலும் தமிழகம் முழுவதும் எங்கள் தலைவர் 10,000 கொடி பறக்கணும்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் 10,000 அல்ல, தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான கொடிகள் பறக்கத்தான் போகிறது. அதை பார்த்து திமுகவும் ஸ்டாலினும் வைரி இருந்து கொண்டே இருக்கத்தான் போகிறாங்க. கொடி பறந்து கொண்டே தான் இருக்கும்.